அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபில் டெம்ப்ளேட்ஸ் இமேஜஸ் ஃபோல்டர். இமேஜஸ் ஃபோல்டர்னால் நம்ம வந்து ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்க இமேஜஸ்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்சடிக்கு தரணும். நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கிற டெம்ப்ளேட்ஸ் கூட அப்படின்னாக்கா ஃபைல்ஸில் போயிட்டு இமேஜ் ஃபோல்டர் செட் இமேஜ் ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு ஃபோட்டோ ஃபைல் எங்கே இருக்குது, ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபோட்டோட எந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு ஃபோட்டோ ஃபோல்டர் இங்கே மென்ஷன் பண்ணி காமிச்சிடும். ஓகே பண்ணிவிடுங்க. இங்கே வந்து இமேஜஸ் செலக்ட் பண்ண அவசியம் கிடையாது. நம்ம வந்து ஏன்னா ஒரு ஃபோல்டர்லேருந்து இமேஜஸ் வந்து எடுக்கிறோம், அதனால் ஜஸ்ட் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இமேஜ் ஃபோல்டர் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த செலக்ட் பண்ணுகிற இமேஜ் ஃபோல்டர்லேருந்து உங்களுக்கு வந்து ஒன்று ஒன்றா ஓப்பன் ஆகிட்டு யூஸ் பண்ண இமேஜஸ் வந்து யூஸ்டுன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு ஃபோல்டரில் கட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். ஃபோட்டோலாம் டெலீட் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண டெம்ப்ளேட்ஸ் போக இங்கே வந்து அன்செலக்ட் ஆகிடும். அதே மாதிரி யூஸ்டுன்னு உங்களுக்கு மென்ஷன் ஆகிடும். அதே மாதிரி உங்களுக்கு ஹைடு யூஸ்டு டெம்ப்ளேட்ஸ் வேணால் இங்கே ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஹைட் ஆகிடும் யூஸ் பண்ண டெம்ப்ளேட்ஸ் வந்து. ஓகே, நம்மளுக்கு வந்து இதில் கரெக்ஷனை கூட பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டோடு இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இந்த ஃபோட்டோ வேணால் கொஞ்சம் சைஸ் பண்ணிக்கலாம். ஓகே.